ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு எப்போவுமே உடனடியாக வரும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோன் அதாவது ஸ்மார்ட் ஃபோன் எல்லா கையிலையுமே இருக்கும் ஸோ இந்த குவாரண்டைன் பீரியடில் வந்து ஸ்மார்ட் ஃபோனுடைய யூஸ் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு சில பேரோட வேலை வந்து இல்லை ஸ்மார்ட் ஃபோனில் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய கண்கள் அதாவது வந்து ஐஸ் வந்து ரொம்பவே வந்து பாதிக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய ஐஸ் எப்படி வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணுறது அப்படின் பார்க்க போகிறோம் அது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பேட்ரி அதாவது நம்மளுடைய ஃபோன் சார்ஜ் எப்போவுமே வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருக்கும் ஸோ ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் தான் யூஸ் பண்ணியிருப்போம் டக்குன்னு ட்ரை ஆயிடும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சிம்பிள் வேல ஒரு ஒரு நாள் இருக்க நிற்கிற பேட்ரி வந்ததாவது சார்ஜ் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி கிராஜுவலாக எப்படி ஏற்றது அதுவும் சிம்பிளாக எந்த ஒரு ஆப்புமே இல்லாமல் அப்படின் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் சார் அதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து இப்போது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் பாரார் கீழே டிஸ்ப்ளே அண்ட் பிரைட்னஸ் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் வந்து நிறைய டூல்ஸ் வந்து நேம் மாறினாலும் இது வந்து நிறைய ஃபோனில் வந்து காமனாக இருக்கும் ஸோ டிஸ்பிளே அண்ட் ப்ரைட்னஸ்ஸுன்னு இருக்கும் ப்ரைட்னஸ்ஸுன்னு இருக்கும் பட் இந்த டூல் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டூல் பார்த்தீங்கன்னா டார்க் மோட் அப்படின்றத எனேபிள் பண்ணுறோம் ஸோ நான் மோஸ்ட்லி வந்து டார்க் மோடில் தான் எல்லா ஃபோனுமே வச்சுருப்பேன் ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால வந்து நான் அந்த ஒயிட்ல சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அதுக்கு ஐ கம்ஃபர்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ ஐ கம்ஃபர்ட் வந்து நீங்கள் வந்து நைட் ஷீல்டு மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கண்ணுக்கு கிட்ட பார்க்கும்போது அது ரொம்ப பிரைட்டா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தூக்கமே வராது இந்த நைட் ஷீல்டு வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு தூக்கம் லுக்கும் வரும் அதே மாதிரி அது வந்து ஒரு வாமாக இருக்கும் ஒரு எல்லோ அந்த மாதிரி இது இங்கே பார்த்தீங்கன்னா வாம் அப்படின்னு இருக்கும் ஸோ அதுதான் வந்து ஐ கம்ஃபர்ட் ஸோ அது இல்லை அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு லைட்டாக இருக்கும் இது போட்டிங்கன்னா லைட்டாக ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்கும் ஸோ டார்க் மோடுக்கு நம்ம மாற்றியாச்சு சில ஆப்லாம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம யூ எப்போவுமே யூஸ் பண்ணுற ஆப்லாம் கூட டார்க் மோடை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது மோஸ்ட்லி நம்ம வந்து டிஃபால்ட்டாக வச்சுருப்போம் எல்லா சில பேர் வந்து அதை டிசேபிள் பண்ணியிருக்கோம் டிசேபிள் பண்ணியிருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற யூடியூபே எடுத்துப்போம் ஸோ யூடியூபுக்கு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒயிட்டில் தான் வருது ஸோ ஒயிட் தீம் தான் ஸோ அதை எப்படி மாற்றுறது அப்படின்னா நம்மளுடைய ஐகான் அதாவது நம்ம நீங்கள் வந்து சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோடைய ஐகான் வரும் இல்லைன்னா உங்களுடைய மெயில் ஐடியோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு ஜென்ரல் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் சூஸ் யுவர் லைட் ஆர் டார்க் தீம் ப்ரிஃபரன்ஸ் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட் தீம் நீங்க செலக்ட் ஆகிருக்கு யூஸ் டிவைஸ் அப்பியரன்ஸ் அதாவது யூஸ் டிவைஸ் தீம் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸில் மாற்றினதே டக்கு நீங்கள் மாறிடும் ஸோ நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் வந்து டார்க் தீம் லைட் தீம் அப்படின்னு கொடுக்க தேவையில்லை ஸோ இங்கே வந்து நான் யூஸ் டிவைஸ் தீம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஸோ வந்து யூடியூப் நம்மளுக்கு வந்து டார்க் தீமில் வந்துருச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு டார்க்லேயே வந்து வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஆப்பை வந்து டார்க் தீமாக மாற்ற போகிறேன் அது எந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் தான் ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் ஆப் வந்து வாட்ஸ்அப் தான் சொல்கிறோம் நம்ம வாட்ஸ்அப்புக்கு போய் தான் வந்து டார்க் மோடை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ லைட் மோடாக டார்க் மோடாக சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஓப்பன் பண்ணோன்னே அந்த ரைட் டாப் ரைட் கார்னரில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும் ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேட்ஸ் அப்படின் இருக்கும் அதாவது தீம் வால்பேப்பர்ஸ் சேட் ஹிஸ்ட்ரிஸ் அதெல்லாம் தான் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேக்கு கீழே தீம் அப்படின்னு இருக்கும் ஸோ சிஸ்டம் டிஃபால்ட் தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டார்க் மோட்டில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ சிஸ்டம் டிஃபால்ட்டில் இருக்கறனால நம்ம செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணாலும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிரும் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் எனக்குவே வந்து அதை செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வந்து திருப்பி செலக்ட் பண்ண தேவையில்லை இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது என்னென்னா நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புகிறதுக்கு பின்னாடி வந்து ஒரு வால்பேப்பர் மாதிரி இல்லை நம்மளுடைய ஃபோட்டோஸ் மாதிரி அப்படி வச்சிருப்போம் ஸோ அதை கூட நம்ம டார்க்காக மாற்றலாம் அதாவது பிளாக்காக மாற்றலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சாட் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் அனுப்புகிற எல்லா மெசேஜ்க்கு பேக்லேயுமே வந்து ஒரு பிளாக்காக தான் இருக்கும் ஸோ நான் அதை மாற்றினேன் அதை எப்படி மாற்றினேன் அப்படின்னு தான் போகிறேன் ஸோ அதே டாப் ரைட் கார்னர் த்ரீ டாட்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு சாட்ஸில் போயிட்டு வால் பேப்பர் ஸோ வால் பேப்பர் வந்து சாலிட் கலர் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை சாலிட் கலரை ப்ரெஸ் பண்ணிங்க அதாவது கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிளாக் இருக்கும் ஸோ பிளாக்கை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இது எனக்குவே செட்டாக இருக்குது இருந்தாலும் நான் செட்டு அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு சேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு பின்னாடி வந்து நம்ம பிளாக்காக இருக்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக எப்படி வந்து நம்மளுடைய ஐயை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அதே மாதிரி நம்மளுடைய சார்ஜை எப்படி வந்து கொஞ்சம் நேரம் இப்போ வந்து ஒன் டே இருக்கிறத டூ டே த்ரீ டூ டேஸ் த்ரீ டேஸ் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் எந்த ஒரு ஆப்புமே இல்லாமல் ஸோ இந்த வீடியோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பர் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ